வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சாமியார்களையும் சர்ச்சைகளையும் பிரிக்கவே முடியாது என்பதை மீண்டும் திருச்சி தேஜஸ் சாமியார் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இவரது வழக்கில் என்கவுண்டர் பட்டியலில் இருக்கும் நபர்களை பத்திரமாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்த ஆடியோ அவரை சிறைக்கு அனுப்பியிருக்கிறது. விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. எப்படி? இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்தில் மக்கள் நோயினாலும் வைரஸ் போன்ற கிருமிகளாலும் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம தான். என்னைக்கு இயற்கைக்கும் இயற்கை நியதிக்கும் நம்ம எதிராக செயல்பட ஆரம்பித்தோமோ அன்னைக்கே இயற்கை நம்மளை இதுபோல துயரங்களுக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுத்து. கொரோனா தொற்றுக்கு காரணம் நாம் இயற்கையை அழித்ததுதான் என ஊருக்கு உபதேசம் செய்த இந்த சாமியார் தற்போது தனது ஆடியோவால் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். என்கவுண்டர் பட்டியலில் உள்ள தனக்கு தெரிந்த ரவுடிகளை காப்பாற்ற முயல்வதாக சாமியார் பேசிய ஆடியோ வெளியானது. எப்படி? 42 அக்யூஸ்ட் இருக்காங்களாம். என்கவுண்டர் லிஸ்ட்ல 42 பேர் இருக்காங்களா? திருச்சியில வந்து 12 பேர், திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணத்துல 12 பேர் லிஸ்ட்ல பேர் இருக்கா. யார் இந்த தேஜஸ் சுவாமிகள்? இவரது பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் அள்ளித்துறையைச் சேர்ந்தவர் 31 வயதான பாலசுப்ரமணியம். இவர் கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா ஒத்தக்கடையில் தட்சிணகாளி சித்தர் பீடம் என்ற காளி கோவிலை கட்டி வழிபாடு நடத்துவதுடன் அங்கு வரும் பக்தர்களுக்கு குறி சொல்லி வருகிறார். இந்நிலையில் அவர் பேசியதாக அடுத்தடுத்து 3 ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த ஆடியோக்களில் அவர் வழக்கறிஞர் கார்த்திக் என்பவருடன் பேசியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தமிழக போலீஸ் என்கவுண்டர் செய்வதற்காக மாநிலம் முழுவதிலும் உள்ள ரவுடிகளின் பெயர் பட்டியலை தயாரித்துள்ளதாக கூறியுள்ளார். அதில் தனக்கு தெரிந்த கொட்டாப்பட்ட ஜெயக்குமார் பெயர் இருப்பதாகவும் அவரது பெயரை நீக்க தான் முயன்று வருவதாகவும் ஒரு ஆடியோவில் சாமியார் பேசியுள்ளார். நான் டிபார்ட்மெண்ட்ல பேசுறேன். சரிங்க. ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்க, என்னால PDF கொடுக்க முடியாது. சரி சரி சரி. அதனால 42 அக்யூஸ்ட் இருக்காங்களாம். என்கவுண்டர் லிஸ்ட்ல 42 பேர் இருக்காங்களா? திருச்சியில வந்து 12 பேர், திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணத்துல 12 பேர் லிஸ்ட்ல பேர் இருக்கா. ஓ, கரெக்ட் தான் நீங்க சொல்றது, கரெக்ட் தான். 12 பேர் லிஸ்ட் இருக்கு. பேரு வந்து என்னால சொல்ல முடியாது சாமி, அது சீக்ரெட், கோச்சுக்காதீங்க. வெளிய போச்சுன்னா எனக்கு ப்ராப்ளமா போயிடும். ஃபார்ம் என்ன, பேர் லிஸ்ட் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை எஸ்கேப் வேணா பண்ணி விடுறேன். என்னால அது முடியும், முதலமைச்சர் வீட்டிற்கு சென்று வருவதாலும், தன்னை பார்க்க தாசில்தார், மாவட்ட ஆட்சியர், தலைமைச் செயலக அதிகாரிகள் வருவதாலும் தனது செல்போனை போலீசார் ஒட்டு கேட்பதாக அடுத்த ஆடியோவில் கூறுகிறார் சாமியார். அந்த நம்பர் என் கால கவர்மெண்ட் ட்ரேஸ் அவுட்ல இருக்கு. ஏ, உங்க நம்பரா? ஆமாம். சரி 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 சரி. அதனால ஜியோ நம்பர், என் பேர்ல இருக்கு அந்த நம்பரு. இது நான் சேவ் பண்ணிக்கிறேங்க. அது கால் ரெக்கார்டிங், கால் ரெக்கார்ட் பண்றாங்க அத. சரி சரி சரிங்க. ஐஎஸ்ல இருந்து சொன்னாங்க. ஓ, ஒரு மாசம் மேலயே பண்றாங்க. ஓ, ஏன்? ஆமா, நான் சிஎம் வீட்டுக்கு 2 திருப்பி போயிட்டு வந்திருக்கேன். சிஎம் எனக்கு போன் வருது. சென்னை போனப்ப தலைமைச் செயலகத்துல இருந்து தாசில்தார், வேலூர் கலெக்டர் பார்க்க வந்தாரு. எல்லா கவர்மெண்ட் ஆபீசரு, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து எல்லாம் பாக்குறாங்க. தலைமைச் செயலகம், PSO, மினிஸ்ட்ரி, MLA, சூப்பர் சூப்பர், எல்லாருமே வராங்க, பேசுறாங்க, போன் பண்றாங்க கலெக்டர்ல இருந்து எல்லாம். யார் அவரு, அவருக்கு ஏன் இவ்வளவுதுன்னு. மேலும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் புரசைவாக்கம் வீட்டிற்குத்தான் 7 கார்கள் புடைசூழ தேசிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலவாரியத்தின் தலைவரது காரில் சென்றதாகவும் பெருமிதம் பொங்க இன்னொரு ஆடியோவில் பேசியுள்ளார் சாமியார். சேகர் பாபு வீட்டுக்கு போயிருந்தேன். ஓ, சூப்பர். அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வீடு கூப்பிட்டு இருந்தாரு, அப்பாயின்மெண்ட் பார்க்க போயிருந்தேன். சரி சரி சரிங்க. முன்னாடி ஒரு தாசில்தார் காரு, பின்னாடி கலெக்டர் காரு, அதுக்கப்புறம் நான் போன காரு சைரன் காரு. யாருன்னா தேசிய குழந்தைகள் நல வாரிய தலைவரோட காரு. ஓகே ஓகே.
பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல வாரியம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமாங்க. அவரு காரை குடுத்து விட்டாரு என்கிட்ட, சைரன் அவரு காரு. அதுக்கு பின்னாடி ஏன் கூட வந்தவங்க காருன்னு 6-7 கார்ல போறோம் சேகர் பாபு வீட்டுக்கு. லோக்கல்ல ரோடு சின்ன ரோடு, அவரு வீடு புறசா உக்காந்துட்டு சைரன் காரை போட்டுக்கிட்டு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. 7 கார்ல போய் நான் இறங்கினேன்னா எப்படி பாப்பாங்க அவங்க? அவரே ஒரு கார்ல தான் நிக்கிறாரு, இவர் என்னடா 7 கார்ல வராரு. இந்த ஆடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திருச்சி போலீசார் சாமியாரை பிடித்து விசாரணை நடத்தினர். முதலில் சாமியார் மறுத்தாலும் பின்னர் அவர் பேசியது உண்மை என தெரிய வந்தது. அவருடன் பேசிய வழக்கறிஞர் கார்த்திக்கையும் போலீசார் கைது செய்தனர். ஆரம்ப காலகட்டத்தில் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பீமநகர் அருகே உள்ள கிருஷ்ணன் கோவிலில் பூசாரியாக பணிபுரிந்துள்ளார் தேஜஸ் சாமியார். அந்த கோவிலில் ஒரு பெண்ணிடம் அவர் தவறாக நடந்து கொண்ட போது கையும் களவுமாக சிக்கி வெளியேற்றப்பட்டார். அதன் பின்னர் கேரளாவிற்கு சென்று மாந்திரீகம் கற்று வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்துதான் அள்ளித்துறையில் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் தட்சிணகாளி சித்தர் பீடம் அமைத்து மாந்திரீகம், குறி சொல்லுதல் போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் குறி சொன்னது பலித்ததால் திமுக அதிமுக கட்சி பிரமுகர்கள் பலருடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். அதனால் ரவுடிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் ஜாதகம் பார்ப்பது குறி பார்ப்பது என பிரபலமாகியுள்ளார். சட்டசபை தேர்தலின் போது பல கட்சி பிரமுகர்கள் இவரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் விமல், நடிகை இனியா என திரையுலகிலும் இவருக்கு பக்தர்கள் பட்டாலம் இருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். இதனிடையே பொன்மலைப்பட்டி பகுதியில் உள்ள மதுபான கடையில் கத்தியை காட்டி மிரட்டி மதுபான பாட்டில்களை பறித்துச் சென்ற சம்பவம் தொடர்பாக ஒட்டாப்பட்டு ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருந்தார். ஜாமீனில் வெளியே வந்த அவர் வெளியில் உள்ள சாட்சிகளை மிரட்டுவதாக கூறி போலீசார் தேடி வந்தனர். திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தலைவெட்டி சந்துரு கடந்த ஏப்ரல் மாதம் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கிலும் ஜெயக்குமாரின் பெயர் உள்ளது. இந்நிலையில் சாமியார் ஆடியோவில் அவரது பெயரும் இடம்பெற்றதால் போலீசார் அவரை தீவிரமாக தேடினர். அப்போது அவர் கொடைக்கானலில் திரைப்பட படப்பிடிப்பில் இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அங்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்து திருச்சிக்கு அழைத்து வந்தனர். இது தொடர்பாக அவரது மனைவி பொன்மலை காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தனது கணவர் திருந்தி வாழ்வதாகவும், ஆனால் போலீசார் விடாமல் துரத்துவதாகவும், நள்ளிரவு 12 மணிக்கு கூட விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். வந்து வா, 12 மணிக்கு வா போகணும்னு கூப்பிடுறாங்க. நானும் கிளம்புனேன், வா நானும் போறேன். என் புருஷனை கூப்பிடுறீங்களா? வாங்க நாங்களும் வரோம். என் புள்ள குட்டியோட நான் கிளம்புனேன், அதுக்கப்புறம் விட்டுட்டு போறாங்க. கைது செய்யப்பட்ட தேஜஸ் சுவாமிகள், வழக்கறிஞர் கார்த்திக் மற்றும் கொட்டாப்பட்டு ஜெயக்குமார் ஆகிய 3 பேர் மீதும் மிரட்டல், ஆபாசமாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாமியார் என்றால் தர்மத்தை பற்றி பேசுவது போய் ரவுடிகள் பத்திரமாக இருக்கும்படி அறிவுரை கூறும் காலமாகிவிட்டது. வாயை கொடுத்து சிக்கிய சாமியாரின் கதை திருச்சி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பேசுபொருளாகிவிட்டது. அடுத்த கட்ட விசாரணையில் என்னென்ன வெளிவருமோ. நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்புவின்